नगर सभी मकल मंदिन मुन नगर सभी निकलोड़ कल वडमेल माण सभी सहोद सागरवे वडमेल माण सभी सहोद समरदीन नगर सभी सहोद मुजाहिदुल्लाहे इन उपोद मंजुल प्रमुख कुे सहोद ने मानवे तायमे सहोद काल अब मकलिन उल्वांगी मकल मंदिन मुन नगर सभी निकल तीर्मानी मकल मंदिन मुन नगर सभी मगड़तिन नगर सभी मकले संदिप्पदुं मक्कल नगर सभी सदिपुर पार्य आरमीवर नगर सभी और मकान अतने विडय वाली निवर्ति अभिवृद्धि ऊर तेमें विषय कड़ा का नमद नगर सभी मकलोड़ इणप मगर सभोड़ इणप नमद नगर सभी नमद नगर नमद नगर अभिवृद्धि तयमेंश्यपा नगर नगर सभी उपये मे नालावद नगर सभी उड़ी मे पार्य नमद नमे आई नमे आम पारा सभा मकल दूर विलगि प्रदेश मकले दूर विलगि मूर विलगर अभिवृद्धि कटकोपुर सवाल विषय इवालमुम नमद नगर प्रच्ने अगर सभी नमद नगर सभी अट्ठा वराम नगर सभी नीय कुमार पिनेवर वो अब से
அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பொருளாதார கஷ்டங்கள் நீக்கமடைகின்றதோ, அந்த 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 குடும்பத்தின் வீடு எவ்வாறு கட்டப்படுகிறதோ, எவ்வாறு தொழிற்சிலைகள் அமைக்கப்படுகின்றதோ, அவ்வாறுதான் நகரசபை தனிமையிலே நகரசபை நகரமாக இருந்தால் ஏழ்மையிலே வாடுகின்ற ஒரு குடும்பத்தை போன்றுதான் நகரசபை இருக்குமே தவிர, செழுமையுற்ற ஒரு நகரசபையாக இந்த நகரசபையை காண முடியாது. செழுமையுற்ற நகரசபை இல்லை என்றால் செழுமையுற்ற வளர்ச்சி பெற்ற ஒரு நகரை காண முடியாது. எனவேதான் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற தந்தை தாய் நகரசபை என்று எடுக்கின்ற போது பிள்ளைகள் என்பது அதன் மக்களாக இருக்கிறார்கள். எனவே தந்தை தாய் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து அந்த அந்த குடும்பத்தை எவ்வாறு செழுமையாக்குவதற்கு வளப்படுத்துவதற்கு உழைக்கின்றார்களோ, உதவி புரிகின்றார்களோ, அதே போன்று நகரசபையோடு இணைந்து மக்களும் தங்களது அர்ப்பணிப்புகளை செய்கின்ற போது, தமது கடமைகளை செய்கின்ற போது, நகரசபை நகரை ஆளுகின்ற போது, அந்த நகருக்கான பிறந்த மண்ணுக்கான அந்த அர்ப்பணிப்புகளை மக்கள் செய்ய முன்வருகின்ற போது, அப்போதுதான் ஏனைய நகரங்களை போன்று இந்த நகரமும் செழுமையடைந்த நகரமாக மாறும் என்ற விஷயத்தை நாங்கள் முதலிலே சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவேதான் இன்று மக்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரிய வரலாற்றை கொண்டிருக்கின்ற நகரசபையை நகர மக்கள் மன்றின் முன் நகரசபை என்ற மகுடத்தின் கீழ் மாதா மாதம் ஒவ்வொரு வித்தியாசமான அம்சங்களுடன் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகின்ற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இங்கு இன்று வந்திருக்கின்ற உங்களுக்கு பல்வேறு கேள்வி கணைகள் உங்கள் உள்ளங்களிலே இருக்கும், பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும், பல்வேறு சங்கடங்களும் கூட உங்கள் மனதிலே ஏந்திக் கொண்டுதான் பலர் இந்த கூட்டத்துக்கு வரை இருந்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் எதையுமே ஒழித்து மறைத்து பேசுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. நகரசபை வைத்துக் கொண்டு ஒரு ரகசியமான ஒரு ராஜாங்கத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை. நகரசபை என்பது இந்த நகரை செழுமைப்படுத்துவதற்கான, அபிவிருத்தி செய்வதற்கான, இந்த நகரை கட்டி எழுப்புவதற்கான ஒரு அங்கமாக இருக்கின்ற போது, அந்த நகரசபையை வைத்துக் கொண்டு நாங்கள் நகரசபையிலே ரகசியம் பேசி நாலு அறைகளுக்குள்ளே நாலு சுவருள்ள அறைக்குள்ளே எடுக்கின்ற அந்த முடிவுகளை அமல்படுத்துகின்ற ஒரு நிலைமையை விடுத்துவிட்டு மக்கள் முன் வந்து நாங்களும் நீங்களும் இருக்கின்ற பிரச்சனைகளை, இருக்கின்ற நடவடிக்கைகளை, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை, இந்த எடுக்க வேண்டிய மாற்றங்களை, செய்ய வேண்டிய மாற்றங்களை எல்லாம் பேசி, நேரடியாக பேசி அவற்றை உண்மைகளை பேசி உள்ளம் திறந்து பேசி அவற்றுக்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டத்தில் இன்று புத்தளம் நகரம் இருக்கிறது என்பது முக்கியமானது. அதற்கு காரணம்தான் புத்தளம் நகரின் எழுச்சி என்ற ஒரு விஷயத்தை, புத்தளம் நகரின் அபிவிருத்தி என்ற ஒரு விஷயத்தை, புத்தளம் நகரின் கட்டுக்கோப்பு என்ற விஷயத்தை, புத்தளம் நகரின் பாதுகாப்பு என்ற விஷயத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற போது இதிலே பல காரணிகள் சம்பந்தப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. புத்தளத்தை சூறையாடி, புத்தளத்தை பிரித்து, புத்தளத்தின் மக்களுக்கிடையே பிரச்சனைகளை உண்டு பண்ணி, புத்தளத்திலே இருக்கின்ற அரசியல் தலைமைகளை பிரித்து வைத்து, புத்தளத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்களை பிரித்து வைத்து, புத்தளத்திலே இருக்கின்ற ஏனைய சங்கங்களை அமைப்புகளை பிரித்து வைத்து குளிர்காய வேண்டிய தேவை இந்த புத்தளத்துக்கு வெளியே இருக்கின்ற பலருக்கு இருக்கிறது. அது இந்த மாவட்டத்துக்குள்ளே இருப்பவர்களுக்கு இருக்கிறது, இந்த தேர்தல் தொகுதிக்குள்ளே இருப்பவர்களுக்கு இருக்கிறது, இந்த மாவட்டத்துக்கு வெளியிலே இருந்த மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் என்று புத்தளத்திலே புத்தளத்து தலைமைகள் ஒன்றிருந்து எடுக்க வேண்டிய முடிவுகளை வேறு தலைமைகள் வந்து அவற்றை முடிவு அந்த முடிவுகளை மாற்றுகின்ற, அந்த முடிவுகளுக்கு எதிராக குழுக்களை ஏவுகின்ற, அந்த முழு முடிவுகளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுகின்ற, அந்த முடிவுகளை எடுக்க விடாமல் தடுக்கின்ற நேரடியான அந்த ஒரு தாக்கத்தை இந்த புத்தளம் நகரம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையை நீங்கள் உணர்ந்து வருகிறீர்கள் என்ற விஷயம் பொய்யானதல்ல. எனவேதான் இந்த புத்தளத்து மக்களின் எதிர்காலத்தை பற்றி, புத்தளத்து மக்களின் நிகழ்காலத்தை பற்றி, புத்தளத்து மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி, புத்தளத்திலே வாழ்கின்ற, புத்தளத்திலே பதிவு செய்திருக்கின்ற
புத்தளத்திலே வாழ்கின்ற புத்தளத்து அரசியல் உரிமைகளை பெற்றிருக்கின்ற மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்ற போது அந்த பொறுப்பை திசை மாற்றுவதற்கு எத்தனையோ பேர் பரசூட் மூலம் குதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேதான் நகரசபை புத்தளம் மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த நகரசபை பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை அனுப்பினாலும் ஒட்டுமொத்தமாக புத்தளம் நகர மக்களின் குரலாக இருக்கின்ற புத்தளம் நகர மக்களின் ஆளுகின்ற இடமாக இருக்கின்ற ஆட்சி மையமாக இருக்கின்ற நகரசபை அதன் உறுதியான ஸ்திரத்தன்மையை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு அந்த ஸ்திரத்தன்மையை பேணாவிட்டால் எங்களுக்கு இருக்கின்ற ஆட்சி மையம் என்று எங்களை நாங்களே ஆளுகின்ற இந்த நிலைமைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆட்சி மையத்தையும் இழந்துவிட்டு அல்லது அதை வேறொரு தலைமை வெளியிலிருந்து கட்டுப்படுத்துகின்ற நிலைமைக்கு தள்ளிவிட்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொந்த மண்ணிலே அரசியல் அனாதைகளாக அரசியல் அகதிகளாக மாறுகின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்கள் முதலிலே நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புத்தளம் என்ற இந்த நகரம் அதன் வரலாறு அதன் பண்பாடு அதன் பாரம்பரியம் என்று எல்லோரும் நாங்கள் பேசுகிறோம். எல்லோரும் அவற்றை பற்றி கருத்துக்களை சொல்லுகிறோம். எல்லோரும் அவற்றை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறோம். சிந்திக்கின்ற போது அந்த முக்கிய அம்சமாக இருப்பது நகரை நாமே ஆளுகின்ற இந்த நகரை இந்த நகர சபையை புறத்தொதுக்கிவிட்டு நகரசபைக்கு புறமாக சென்று முடிவுகளை மேற்கொள்ளுகின்ற போது அது எங்களை நாங்களே பலவீனப்படுத்துகின்ற விஷயமாக மாறி வருகிறது என்ற விஷயத்தை நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் இன்னும் பதிய வைக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த ஒரே எங்களை ஆளுகின்ற ஒரே மையமாக இருக்கின்ற இந்த நகரசபையின் இன்றைய அரசியல் தலைமைகள் இன்னும் 4 வருடங்களின் பின்பு வர இருக்கின்ற தலைமைகள் அதன் பிறகு இன்னும் 8 வருடங்களின் பின்பு வர இருக்கின்ற புதிய அரசியல் தலைமைகள் இன்னும் 50, 60, 100 ஆண்டுகளுக்கு இந்த நகரை கட்டியாளப் போகின்ற எங்களுடைய அரசியல் இளம் தலைகள் என்பவற்றை நாங்கள் எவ்வாறு பொத்தி பாதுகாத்து சரியான அறிவுகளை ஊட்டி சரியான அரசியல் கருத்துக்களை சொல்லி சரியான நிலைப்பாட்டுடன் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு புத்தள மக்களுக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவேதான் அந்த விடயங்கள் எல்லாம் முக்கிய விடயங்களாக இருக்கின்ற போது இன்று புத்தளத்திலே எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் என்பவற்றுக்கு மத்தியிலே வெளியில் இருக்கின்ற சக்திகள் குளிர்காய நினைக்கின்றன. அந்த குளிர்காய நினைக்கின்ற வெளியில் இருக்கின்ற சக்திகளின் தாக்குதல் காரணமாக புத்தளத்துக்குள்ளே சற்று சூடு தெரிகின்ற ஒரு நிலைமை சற்று வித்தியாசமான ஒரு நிலைமை ஏற்பட்டு வருகின்ற இந்த நிலைமையிலே புத்தளம் நகர சபை மக்கள் மண்டிலே தோன்றி சாட்சியம் அளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அது எங்களது கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 1997 புத்தளம் நகரசபைக்குள் நான் காலடி எடுத்து வைத்து முதன்முறையாக புத்தளம் நகரை நாங்கள் கட்டியால நாங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து இன்று மீண்டும் நகரசபைக்குள்ளே போய் இந்த நகரை ஆளுகின்ற விஷயங்களை நாங்கள் செய்து வருகின்ற இந்த நேரம் வரை நாங்கள் சந்தித்து வருகின்ற சவால்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த ஒவ்வொரு சவால்களுக்கும் ஒவ்வொரு காரணிகளுக்கும் ஒவ்வொரு சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருந்திருக்கிறது. ஒரு அரசியல் காரணம் இல்லாமல் இந்த பிரச்சனைகளும் எந்த நடவடிக்கைகளும் எந்த எதிர்ப்புகளும் இந்த நகரசபைக்கு எதிராக எங்களுக்கு எதிராக கிளர்ந்திருந்திருக்கவில்லை. நான் நகரசபை தலைவராக வந்த நான் நேரடியாக 97 முதல் 2001 முதலும் 2000 முதலும் 2000-2002 வரை மறைமுகமாகவும் மீண்டும் இன்று நகரசபையின் தலைவராக வந்த காலகட்டத்திலேதான் பிரச்சனைகள் நகரசபைக்குள்ளே வருகின்றன தவிர நகரசபைக்கு எதிராக பெட்டிஷன்கள் அடிக்கின்றார்களே தவிர நகரசபைக்கு எதிராக பிரைமரி கமிஷனையும் நகரசபைக்கு எதிராக ஒடிட்டர் ஜெனரலையும் நகரசபைக்கு எதிராக முதலமைச்சரையும் நகரசபைக்கு எதிராக பொலிசாரையும் நகரசபைக்கு எதிராக இங்கே இருக்கின்ற அத்தனை ஆய்வு மையங்களையும் கிளப்பி விடுகிறார்களே தவிர நான் இல்லாத
நாங்கள் இல்லாத அந்த நகர சபையிலே அவ்வாறான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கு யாரும் முற்படுவதும் இல்லை, அவ்வாறு எந்த விசாரணைகளை மேற்கொள்வதும் இல்லை.